ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் கிச்சன். மலர் கிச்சன் சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம பிரெட்டு வச்சு கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட்டை வந்து இந்த ஓரத்தில் கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட்டை இந்த அளவுக்கு ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கரெக்டான அளவு. ஓரியோ பிஸ்கெட் நான் ஒரு பாக்கெட் எடுத்துருக்கேங்க. பிஸ்கெட்டில் இருக்கிற கிரீம்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு பிஸ்கெட்லேயும் இருக்கிற கிரீம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஓரியோ பிஸ்கெட்டை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. பிஸ்கெட் தனியாக எடுத்து வச்சுருக்கோம், கிரீம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். நம்ம ரெண்டுத்துமே மிக்சியில் அரைச்சிக்கலாம். தனித்தனியாக அரைச்சிக்கணும். மிக்சியில் அரைச்சி வந்துட்டுங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ஓரியோ பிஸ்கெட்டை அரைச்சி எடுத்து வந்துட்டுங்க. நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கலந்துடலாங்க. கொஞ்சமாக விட்டு கலந்துக்கோங்க. கிரீம் அளவுக்கு கலந்துக்கோங்க. தண்ணி நம்ம ஒரே பிஸ்கெட்டை மிக்ஸில் அரைச்சின்னு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலங்க. நம்ம பிரெட்டில் அப்ளை பண்ணிக்கலாங்க மேலே. கொஞ்சம் பால் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது பிஸ்கெட் உள்ள இருந்துச்சு இல்லைங்க, அந்த கிரீம் இது நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஓரியோ பிஸ்கெட்டில் வெள்ளையாக கிரீம் இருக்கு பாருங்கள். நம்ம டிசைனை போட்டும் உள்ளே வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த வெள்ளை கிரீமை வந்து நம்ம எப்படி மடித்து உருட்டிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க. நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு தான் செய்கிறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது அளவுக்கு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஊட்டி பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளை கிரீமை இந்த அளவுக்கு நான் டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வேணும்னா எந்த டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம்.
கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்களை வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் மலர்.